வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, எனக்கு கிடைச்ச ஒரு ரெண்டு புதையலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஒன்று வந்து ரொம்ப கஷ்டமானது, இன்னொன்று வந்து ரொம்ப சந்தோஷமானது. அந்த சந்தோஷமானதுக்கு காரணம் அது நீங்கள் தான். அது என்னன்னு பார்க்கலாம். யூடியூப்லேருந்து நமக்கு அமைச்சிருக்காங்க, சில்வர் பட்டன் அமைச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. இது திண்டுக்கல் டெய்லர் போட்டு பேர் போட்டு வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்களால் மட்டும்தான். எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து கஷ்டமான ஒரு செய்தான்னா, ஆயுத பூஜைக்கு முத நாள் நான் வலுக்கி விழுந்துட்டேங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் முடிச்சுட்டு, கடைசியாக இப்போ துவைக்கிற இடத்துல நான் வலுக்கி விழுந்துட்டேன். அதனால் என்னென்னா, லாஸ்ட்டு எலும்பு மட்டும் கிராச் ஆகிடுச்சுங்க, தைக்க முடியல. பெல்ட்டு போட்டுட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளிக்கு நிறையா அவங்களுக்கு போடணும், நிறையா சொல்லித்தரணும், புது புது டிசைன்லாம் நிறையா பார்த்து வச்சுருந்தேன், தைச்சி காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல. இந்த ஒரு 4 மாதமாகவே வந்துட்டு நான் என்னால் சரியாக தைச்சி வீடியோவும் போட முடியல. இது தீபாவளிக்கு அது போடலான்னு நினச்சேன், அதுவும் முடியல. கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் இருந்தாவது கொஞ்சம் தைச்சி உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, அதுக்கு நீங்கள் தான் காரணம். என் பையன் ரொம்ப ரொம்ப காரணங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. படிக்கலைனாலும் நம்மளாலே ஏதாவது சாதிக்க முடியுங்க. படிக்கலைன்னு சொல்லி தள்ளி நின்றாதீங்க. இணைய மாதிரி இருக்கிறவங்க உங்களாலேயும் கண்டிப்பாக வந்து ஏதாவது சாதிக்க முடியும். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு படிப்பு வரலைனாலும் திட்டாதீங்க. அவங்களுக்குள்ள ஏதாச்சும் திறமை இருக்கும், அதை நம்ம தான் பார்த்து அதை வழி காமிச்சு கூப்பிட்டு போங்க. படிக்கலன்னு சொல்லிலாம் திட்டாதீங்க, ஏன்னா அதுவே வந்து பெரிய கஷ்டமாயிரும். இவ்வளோ நாள் வந்து நிறைய வீடியோ போட்டேன், அது உங்களுக்கும் புரியுது, நல்லா சொல்லித்தரீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். இந்த 100,000 வர்றதுக்கு வந்து நான் இவ்வளோ எப்படி வார்த்தையே வரல. இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா சத்தியமாக கனவுலேயே நான் நினச்சி பார்த்தது கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இதில் வந்து இந்த வருஷம் தைச்ச ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை வீடியோவில் போய் பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்குங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு தெரில. நிறையா பேர் தைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேக் பெயின் வருதும், அது பெண்களுக்குன்னா அதிகமாக வருது. அந்த டெலிவரி டயத்துக்கு அப்புறமாவே எல்லாத்துக்குமே பேக் பெயின் வந்துருதுங்க. ரொம்ப நேரம் வந்து மிஷினில் உட்கார முடியல, அதோடு சேர்த்து கீழே வேற விழுந்துட்டேன். இன்னுமும் அதிகமாக வலிக்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. எல்லாமே நின்று போன மாதிரி ரொம்ப ஃபீலாக வருது, கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது சரியாயிரும், இன்றைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும்னு இந்த ஒரு வாரமாக ஓட்டிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சரியாயிரும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. அடுத்து புது புது ப்ளவுஸு, புது சுடிதார் நிறைய பார்க்கலாம், தைக்கலாம். எல்லாத்துக்கும் நன்றிங்க. அடுத்து வர இதில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் டிசைன் சுடிதார் வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தைச்சதுங்க. பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர், சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு கேன்வாஸ் அதிகம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து டிசைனை பார்த்ததும் வா இதுவா அப்படின்னு சொல்லி பார்த்து தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே, அதாவது தெரியாதவங்க புதுசாக தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இதாவது வீடியோஸில் இருக்குங்க, பெருசாகவே இருக்குது வீடியோலாம், அதுலேயும் பார்த்து கற்றுக்குங்க. இந்த தீபாவளிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு தச்சு வீடியோ போடுறேங்க. எனக்கு பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு, சரி தீபாவளிக்கு ஒரு 10 ப்ளவுஸாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் ப்ளவுஸாக தைச்சு எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துருச்சு. ரொம்ப கவலையாக தான் இருக்குது, எப்போ சரியாகும் தான் தெரியல. சரி ட்ரை பண்ணுவோம், சரியானா சந்தோஷம், அப்படியே சரியாகலைன்னா சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்படியே வலியோடு உட்காந்து தைச்சோன்னா ரொம்ப வலி எடுத்துக்கும் இல்லையா. அதனால் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சு பார்க்குறேன்,
ஒன்றும் வழி இல்லை அப்படின்னா நான் ரெகுலராக அப்படி தைச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் தீபாவளிக்கு. சப்போஸ் முடியலனா கோச்சிக்காதீங்க. இதில் இப்போ பார்க்குற டிசைனை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இதெல்லாம் வந்து சும்மா நம்ம தனியாக எடுத்து சாரிக்கு மேட்சாக எடுத்து தைச்சிருக்கேன். அது ஃபுல்லாகவே பாசி ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகான ஒரு ப்ளவுஸ் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. இதுவுமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்களாம் வேலை செய்யும்போது ரொம்ப சூதானமாக செய்யுங்க. அது நம்ம அந்த தீபாவளி டயத்தில் பொங்கல் டயத்தில் ரொம்ப அவசர அவசரமாக செய்வோம். அப்படி டயத்துல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக செய்யுங்க. என்னோட ஒரு சின்ன ஒரு அட்வைஸுங்க. ஏன்னா அனுபவப்பட்டனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பின்னாடி பேக் பெயின்லாம் வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது சளி பிடிச்சது காய்ச்சல்னால் அதனால் ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிரும். இதனால் 3 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். அட்லீஸ்ட் 2 மாதம்னாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால நல்லா வேலை செய்ய முடியும். எதுவும் தூக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதனால் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. இந்த மழை நேரத்தில் நல்லா சுடுதண்ணி காய வச்சு குடிங்க. பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் நமக்காக இருக்கட்டும். ஏன்னா வந்து இந்த சளி காய்ச்சல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஆயுத பூஜைக்கு வீடு எல்லாமே கழுவிட்டு தொடச்சிட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். பாத்ரூம் எல்லாம் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த மேட்டை அலசி காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காய போட்டு வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அங்கே துவைக்கிற கல்லுக்கு பக்கத்தில் தண்ணி இருந்தது. அது பாசனம் ஆயிடுச்சு மழைக்கு. கவனிக்கல. அதில் வீட்டுக்கு வரும்போது அப்படியே காலை வச்சதும் அப்படியே இழுத்துருச்சு. இழுத்ததில் கீழே விழுந்து அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி, அதாவது நெதனமே இல்லை சுத்தமாக. பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, எதுவுமே தெரியல. எங்கே இருக்கேன்னு தெரில. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் லாஸ்ட் எலும்பு இருக்கிறதுலே நம்ம முதுகில் வந்து கடைசி எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுன்ட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. அது சரியாகிறதுக்கு 3 வாரம் ஆகும். அப்படி இல்லைன்னா 2 மாதம்னாச்சும் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம் சரியாகும் நம்புகிறேன். 3 வாரத்தில் சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம்தான். அப்புறம் தைக்கிறதுக்கு கேட்டோம். தீவலை டைம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ட்ரை பண்ணுங்கள், உங்களால் உட்காந்து பேலன்ஸ் பண்ணி தைக்க முடிஞ்சால் தைங்க. ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு, வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை செய்யாதீங்க, தைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் ஆயுத பூஜைக்கு ஒரு நாள் முன்னாடி உட்காந்து எனக்கு தான் 2 ப்ளவுஸ் தைச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் உட்காரில் 1 வாரம் ஆகப்போகுது. பார்ப்போம் சரியாகும் நம்புகிறேன். சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல டிசைனாக பார்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தைச்சு போகிறேன். பாப்பா உங்களுக்குலாம் சுடிதார் தைக்கணும், எப்படி அமையுதுன்னு தெரில. இல்லைன்னா புது ட்ரெஸ் கடையில் வாங்க மாட்டாங்க. நான் தைச்சு கொடுத்தா தான் போடுறேன்னு வாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் கொஞ்சம் கற்றுக்குங்க. எல்லா வீடியோவுமே வந்து தனித்தனியாக இருக்குது. நான் ஏதாச்சும் உங்கள் கூட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம். இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி காலையில் தான் வந்து இது மாதிரி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இது மாதிரி யூடியூப் பட்டன் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி உங்களோட ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போகணும். என்னோடய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி இதையும் சொல்லணும், ஏன் இவங்க வீடியோ போட மாட்டேங்கிறாங்க, புதுசாக எதுவும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்களாம் நினப்பீங்க. அது எல்லாருக்கான தானே. இப்போ ஒருத்தவங்களும் வந்து சரி இவங்க ஏதாச்சும் போடுவாங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோட எதிர்பார்ப்போம். அது ஒரு கட்டத்தில் போடவில்லை செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் எனக்கு இதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியாயிடுச்சுன்னா பழையபடி கண்டிப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சுருவேங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா தமிழில் புதையில் தீபாவளிக்கு கிடச்ச புதையிலுன்னு சொல்லி வீடு தமிழில் போட்டிருக்கேன்னு நினச்சிருக்கலாம் நீங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாருமே கேட்டது ஒரே விஷயந்தான், வழி எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா, நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்கல. தீபாவளிக்கு புதையில் எடுத்தியாமல எவ்வளோ எடுத்து அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணாங்க.
சரி அதுவே தமிழ்லாம் போடலாம், எல்லாருமே அது மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தமிழ்னு போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுவும் ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸாக, இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் போட்னி கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் பண்ணலாம், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரியில் இருக்க ரன்னிங் ப்ளவுஸ் வச்சு கைக்கு நம்ம பார்டரோடு கொடுத்துட்டு இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன் நான். அடுத்த ப்ளவுஸ் இதுவும் சூப்பராக இருக்கும், கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரீன் கலரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்து பண்ணியிருப்பேன் இந்த டிசைனும். இது ரொம்ப அழகாக இருக்கும், சைடில் ரெண்டு பக்கம் பார்டர் கொடுத்து பண்ணியிருக்கேன். நாட்டு நல்ல சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பார்டர் கொஞ்சம்னு இருந்ததை கொடுத்து டிசைன் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேங்க, எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நாட்டு பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சப்போஸ் பார்க்கல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இந்த ப்ளவுஸும் நல்லாயிருக்கும், இது ஒன் சைடு டிசைனுங்க. இது ஒன் சைடு ரொம்ப அழகாக இருக்கும், இதுவும் ஈஸியாக பேப்பர் கட்டிங் வச்சு இதை சொல்லி கொடுத்துருப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தைக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் கஸ்டமருக்கு வந்து டக்கு டக்குன்னு தைச்சி கொடுத்துருங்க, ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அதுவே நமக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனால் வந்து வர வர டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் நைட்டு நம்ம ஒரு 11 மணி 12 மணி அது வரைக்கும் கூட கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிடுங்க. அப்போ அந்த நெருக்கமான டயத்தில் வந்து நம்ம விடிய பண்ணுறவங்களாம் இருக்கும் சூழ்நிலை. அதனால் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து இருக்கிறத சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டதில் சொல்கிறேங்க, என் கடைசி டயத்தில் நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் சொல்கிறேன், இது வந்து சின்னாலப்பட்டி காட்டன் சாரியில் தைச்ச சுடிதாருங்க. இது ரொம்ப அழகான ஒரு சுடிதாரே, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு தைச்சது. அந்த பார்டரை மட்டும் வச்சு முன்னாடி கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே நல்லா பெருசாக இருக்கும். இது சாரி பழைய சாரிங்க, கிட்டத்தட்ட இந்த சாரி எடுத்துலாம் எனக்கு நினைவே இல்லை, எப்போ எடுத்தோன்றதே 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அந்த பூ எம்ப்ராய்டிங் மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால எனக்கு தூக்கி போட மனசில்லை. பார்டர்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதில் இருக்கிற எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சால்லாம் வந்து இதுக்கு நான் மேட்ச் சால் எடுத்து சைடில் அந்த சாரீ கலர் பார்டர் கொடுத்து மேட்ச் பண்ணி தைச்சேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுடிதாருங்க. ஆனால் யாருமே நம்பவே முடியாது, 10 வருஷத்துக்கு மேலான சாரீ அப்படின்றத நம்ப முடியாது, அந்தளவுக்கு அழகான சாரீ இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதாவது இந்த இதில் வர எம்ப்ராய்டிங் அந்த ஜமைக்கு ஒர்க் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்டரை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சது எல்லாமே நான் வச்சுட்டேன். முன்னாடி 4 மாங்காய் பின் பக்கம் 4 மாங்காய் கொடுத்துட்டு சென்டர் ஒன்று கைக்கு இதுக்கெலாம் கொடுத்துருக்கேன். நான் தைச்சதுலேயே ரொம்ப ரொம்ப அழகாக ரசித்து இந்த ட்ரெஸ்ஸு தைச்சதுன்னா இது தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது மேலே இருக்கிறது ப்ளவுஸு, கைக்கு மட்டும் இந்த ப்ளூ கலர் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க, சாரி வந்து ஃபுல்லாக ப்ளெயின்னு, அதாவது கீழே ப்ளூ கலர் டார்க் இங்கு ப்ளூ, மேலே போக போக இந்த ஆனந்த ப்ளூ மாதிரி. இது வந்து கைக்கு கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர், அதை வந்து இந்த மாதிரி அன்னார்கலி ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும் கொடுத்துட்டு பேக் சைடு ப்ளெயினாக ப்ளூ கலர் இங்கு ப்ளூ கொடுத்து தைச்சிருந்தே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. வெறும் 500 ரூபாயோ என்னமோ தான் இந்த சாரியோட ரேட்டு, 475 50 தான் நினைக்கிறேன், சரியாக யாவும் இல்லை. ஆனால் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபா 1500 ரூபா நம்ம போட்டு எடுக்கிற அளவுக்கு அந்த ட்ரெஸ் அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா முன்னாடி வந்து நல்லா கிராண்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம், இது வந்து சாரியில் தாங்க தைச்சேன்.
சாரியில் தான், அதாவது கீழே பார்டர் வந்திருக்கும் ப்ளைன் சாரியில், அந்த பார்டர் மட்டும் ஸ்டிச்சு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி சென்டரில் வந்து கோல்டன் கலர் பாசி கொடுத்துட்டு அந்த ஓரத்தில் இல்லை அந்த ஜரி இருக்கும் இல்லையா, அது கொடுத்து டிசைன் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவோட காலேஜ் பிள்ளைங்களோடது, அக்காவுக்கு தங்கச்சிக்கும், அந்த அக்காவுக்கு இது தங்கச்சிக்கு, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பட்டன் மட்டும் நடுவில் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இது ஏன் எல்லாத்தையும் நான் ஒன்றா போகிறேன்னா, ஒரே வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கணுன்னீங்கன்னா ஏதாச்சும் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னால் இப்போ உட்காந்து பேசுறதுக்கு கூட முடியல, அவ்வளோ வலி இருக்குது. இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, எனக்கு நீ கிடைச்ச சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சில்வர் பட்டன் கிடைச்சதில், உங்களெல்லாம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்தளவுக்கு சந்தோஷங்க. இப்போ பொம்மைக்கு போட்டேன் பார்த்தரலாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப கலர் வந்து அழகான கலர், இது பீட்ரூட் கலருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சாதாரண ரவுண்ட் நெக் தான் வச்சு பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இந்த மாதிரி சாரி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, அதுவே ரெட் கலர் மொதல் நம்ம பார்த்தது தான், ரெண்டும் ஒன்றா தான் காமிச்சிருக்கேன். இது ரவுண்ட் நெக் வச்சு பண்ணியிருப்பேன், அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். இது முன்னாடி வந்து பானிக்கு, பேக் சைடு வந்து ஸ்டார் நெக்கு. இது கட்டிங் டிச்சிங் எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய பேர்த்துக்கு வந்து அது முன்னாடி பாவோ பின்னாடி வந்து ஸ்டார் நெக் அது மாதிரி தெரிய மாட்டேங்குது, அதனால சொல்லியிருப்பேன். இது வந்து டைமண்ட் நெக் மாதிரி வருவாங்க, போட் நெக்லேயே வந்துட்டு பேக் சைடு கை கல்லாத்துக்கு வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு தைச்சிது காலேஜுக்கு லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு செட்டு சாரிக்கு இந்த டிசைன் பண்ணுங்க, அந்த நாட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தனியாக இது இந்த மாதிரி சாரியில் வந்து ப்ளவுஸு ஃபுல்லாக ஈஞ்சிட்டு வந்துடுது. இது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலில் நான் போட்டிருப்பேன், சமையல் சேனல் இருக்கிறன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அது தெரியப்படுத்துறதுக்காக நான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் நிறைய தடவை சொன்னேன் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது, யாரும் அதிகம் பார்க்குறதும் கிடையாது. திண்டுக்கல் சமையல்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ளவுஸ் மாதிரியே. ஆனால் இது இப்பப்போ வந்து யாரும் பார்க்காதனாலேயே நிறைய வீடியோஸ் வந்து கம்மி பண்ணிட்டேங்க சமையலில். நம்ம வீட்லேயே வந்து தோட்டம், வீட்டு தோட்டம் போட்டு அதில் நிறைய கத்திரிக்காய்லாம் வந்திருக்கு, நிறைய மரம்லாம் வச்சுருக்கோம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த பிள்ளைங்க ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை அனுப்பிச்சி விட்ருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாம், இதே என் பொண்ணோட தான், சாண்டல் கலர் சாரி, க்ரீன் கலர் முந்தியும் ப்ளவுஸும். இந்தோட நெக் டிசைனும் ரொம்பவே அழகாக இருக்குங்க, கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே ஆச்சரியப்பட்டேன், இந்த அளவுக்கு அழகாக பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைனு. ஆனால் என்ன ஒல்லியாக இருந்ததா, இப்போ வந்து கழுத்து மட்டும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கையும் வந்து சூப்பராக இருந்தது. பின்னாடி வந்து பட்டன் வச்சு முடிச்சு எடுத்துடலாம். இது அலுமினிய பட்டன் வந்து கடையில் கிடைக்குது, நம்ம வந்து கலர் எந்த துணி வேணாலும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது அடியில் வந்து ஹோல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் சேர்த்து பண்ணினீங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாலோ இல்லை வந்து சும்மா நம்ம அந்த ஹோலில் மட்டும் தைச்சி விட்டோன்னா அது தனித்தனியாக கலண்டுட்டு வந்துடுது.
அது கடையில் வாங்குறது கூட நல்லா நிற்கிது. அவங்க மிஷின் வச்சு அமுத்துறாங்க, நம்ம வந்து கையில் சும்மா பண்ணுறதுனால அது சீக்கிரமாக கலண்டுட்டு வந்துடுது. அதனால் வந்து அதுவும் நம்ம பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா துணியில் மட்டும் சுற்றியில் தைச்சி விட்டிங்கன்னா தெரியாது, ரொம்பவும் நீட்டாக இருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி பண்ணியிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் இது முன்பக்கம் பின்னாடி அழகாக இருக்கும். அப்படியே விரிச்சு விட்டோம்னா அப்படின்னு ஒரு ரோஸ் இதில் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மெரூன் கலர் பாசி கொடுத்துருக்கேன், லேஸ் மட்டும் வச்சு இதை டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் லேஸ் மட்டும் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரிய மாட்டேங்குது கேன்வாஸு இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் பண்ணுறது, லேஸ் மட்டும் வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால லேஸ் வச்சு சில டிசைன் பண்ணியிருக்கேன். இதுவுமே லேஸ் மட்டும்தான், லேஸ் இல்லை இந்த காப்பர் இது சொல்லுவோம் இல்லையா, டிஷ்யூ காட்டன் அந்த இதை வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து பட்டுப்பாவோட சட்டங்க, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாவடைக்கு வந்து நம்ம கொக்கிக்கு பொதுவாக நாட்டு வச்சு ரோப்பு வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது சின்னாலப்பட்டி சாரி, என் பொண்ணுக்கு தைச்சது, எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது இந்த சாரி வெறும் 425 ரூபா தான், ஆனால் நம்ம போட்டோம்னா 1000 ரூபா 2000 ரூபா சுடிதார மாதிரி இருந்தது. இது பெல்ட்டு முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன், எல்லாருமே கேட்டாங்க, அழகாக இருந்தது. இது காலேஜில் போட்டது தான், நான் இங்கே வீட்டுக்கு வந்த ஒட்டி போட்டப்போ பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நான் கல்யாணம் பொண்ணுக்காக நைட்டில் போகிறதுக்கு இந்த மாதிரி தைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, பின்னாடி போட் நெக் வச்சு. இதுவுமே நல்லா இருந்தது, ஏன்னா வயிறு தெரியக்கூடாது, சாட்டாக ரொம்ப வேணாம் அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் சட்டை மாதிரி கொஞ்சம் இறக்கி வச்சு தைச்சு பண்ணியிருப்பேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் தைக்கிறது எல்லாம் எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். இது பொங்கலுக்கு தைச்ச ட்ரெஸ், என் பாப்பாவுக்கு. இது ரொம்பவே அழகாக இருக்குங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் நான் இதுலேயே சாலும் பண்ணியிருந்தேன், நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எல்லோ கலரு பார்டர் கலரில் கொடுத்து தைச்சிருப்பேன், இதுவும் ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருந்தது. இது கை, பின்கழுத்து நல்லா போட்னிங் வச்சு பண்ணியிருக்கேன், அதாவது பின்னாடி வந்து கொக்கி மாட்டுற மாதிரி. இது ரொம்ப அழகாக இருக்கும். கொக்கி வந்து பக்கத்தில் பக்கத்தில் வைக்கணும், பேக் பின்னாடி வந்து கொக்கி வந்து இது முன்பக்கம். இது ஒன் சைடு சுடிதார் நெக் டிசைனுங்க, இது ஓப்பன் சுடிதார் தான் ஜீன்ஸ் பேண்ட்டுக்காக. இது ஒன் சைடு மட்டும் வர மாதிரி, அதுவுமே ஓப்பன் வர மாதிரி பண்ணியிருப்பேன். இது எப்படின்றது சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ப்ளவு சாரீ ப்ளவுஸும் நம்ம வந்து மெரூன் கலர் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸும் ரன்னிங்கில் இருக்கனால அதை வச்சு நான் டிசைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். லட்டு மாதிரி இருக்கும் கை. இது பின்னாடி, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து முடக்கத்தான் கீரை பணியாரங்க, இது சுண்டக்காய் குழம்புங்க, இது வந்து சட்னிங்க, தக்காளி சட்னி, இது சேனக்கிழங்கு, கல்யாணம் வீட்டு சேனக்கிழங்கு. இது எங்கள் ஊர் திண்டுக்கல் மாரியம்மன் கோயில் மாவிளக்கு. இது காலிஃப்ளவர் நம்ம ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடுவோம், மாரியம்மன் கோயிலில் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி. இது மிளகு தக்காளி குழம்பு, இது காலிஃப்ளவரு. எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு. நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.